தமிழ்நாடு சமய தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் அத்தனை உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த 6வது மாதாந்திர கூட்டம், இந்த கூட்டத்தை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய மாநில தலைவர் திரு சிந்து கிருஷ்ண அண்ணா அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ட்ரிபிள் ஆர் கேட்டரிங் உரிமையாளர் மதிப்புக்குரிய ராஜேந்திரன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். திரு கேகேஆர் கேட்டரிங் உரிமையாளர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ராமகிருஷ்ணன் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். நன்றி. மரியாதைக்குரிய கலைமாமணி பட்டம் பெற்ற இந்த சமய துறையிலேயே முதன் முதலாக கலைமாமணி பட்டம் பெற்ற, இதற்கு பிறகு அதுக்கப்புறம் யாருக்குமே இன்னும் இதுவரைக்கும் கொடுக்கல, அதை கொடுப்பதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த கலைமாமணி பட்டத்தை பெற்ற மரியாதைக்குரிய சிவி ரமேஸ்வர சர்மா மாநில செயலாளர் அவர்களே, மிகவும் சுறுசுறுப்பாக ஒரு இளைஞர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். இந்த சங்கம் வளர்வதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் என்னுடைய பாசமிகு சகோதரர் திரு அண்ணாமலை கேட்டரி சுரேஷ் அவர்களே, மற்றும் என்னுடைய பாசமிகு தம்பி திரு திருவச்சியூர் மாணிக்கம் அவர்களே, மதுரை கண்ணன் அவர்களே, மற்றும் இங்கே வீட்டிருக்கும் அத்தனை பெரியவர்களே, மாநில மகளிர் அணியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய சகோதரி திரு உமா கிருஷ்ணசுவாமி, மற்றும் சாருமதி மகளிர் அணி செயலாளர் அவர்களே, மற்றும் இங்கே வருகை கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இப்போ எல்லாரும் சொன்னது மாதிரி இந்த சங்கம் ஒரு ஏற்கனவே ஒரு சங்கத்தில் எல்லாருமே நாங்கள் பயணிச்சுட்டு இருந்தோம். அந்த பயணம் சிறப்பாக செழிக்கும் வேளையில் சில சுயநலக்காரர்களால் சுய நல விரும்பிகளால் பல இன்னல்களை எல்லாம் சந்திக்க நேரிட்ட நேரம், நிறைய பிரச்சனைகளை சந்தித்தோம். இது எதுக்கு உள்ளே இருந்துக்கிட்டு நம்ம பாட்டு இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட 5-6 நபர்கள் நாங்கள் சாதாரணமாக ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோம், ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம். அப்படி முடிவு பண்ணும்போது ஆரம்பித்தது சாதாரண இளைஞர்களாகிய ஒரு 5-6 பேர் தான் சேர்ந்தோம். நானும் இளைஞர் சொல்லி இப்போ சொல்கிறது பெருமை பண்ணுறேன். ஆனால் எங்கள் கூட இருந்து எங்களுக்கு வழிகாட்டுவதற்கு இத்தனை பெரியவர்கள் வருவார்கள் என்று நான் சற்று கூட நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுடைய உழைப்பு ஒரு வார உழைப்பாகத்தான் ஆரம்பிச்சுது. அப்படியே போக போக பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற பெரியவங்க அத்தனை பேரும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதில் முதல்ல ஆதரவு கொடுத்து நீங்கள் நல்லா நடத்துங்க, உங்கள் பின்னாடி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்தத மரியாதைக்குரிய மாநில தலைவர் திரு சிந்து கிருஷ்ணன் அண்ணா அவர்கள், மரியாதைக்குரிய கலைமாமணி அண்ணா அவர்கள், திரு கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள், திரு நடராஜன் ஐயா அவர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து நீங்கள் ஆரம்பித்து நல்லபடியாக பண்ணுங்கள், நாங்கள் பின்னாடி இருந்து பார்த்துட்ருக்கோம் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்கிறோம், நாங்கள் என்ன சொல்கிறோமோ அது எப்படி நடந்துக்கோங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இவங்க எல்லாரும் வந்ததே எங்களுக்கு இன்னும் ஊக்குவிக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்பட்டது. எல்லாருமே தீவிரமாக இறங்க ஆரம்பித்தோம். மரியாதைக்குரிய வெற்றி மாணிக்கம் அண்ணா தினமும் பேசணுன்ற ஒரு முடிவில் ஒரு வாட்ஸ்அப் குழு ஆரம்பித்து கரெக்டாக செய்ய ஆரம்பித்தார் அந்த பணியை. அந்த பணியை செவ்வனே செய்யணும்னு சொன்னால் அப்போ சொன்ன மாதிரி மரியாதைக்குரிய என்னுடைய சகோதரன் திரு மாணிக்கம் அவர் வந்து பதிவு, காலையில் பதிவு, மத்தியானம் பதிவு, ராத்திரி பதிவு, இப்படியே ஒவ்வொன்றா ஆரம்பித்தோம். இப்படி ஆரம்பித்த இந்த சங்கம் முதல்ல ஒரு சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தது. அந்த சுற்றுப்பயணம் ஆரம்பித்த இடம் கோவை மாவட்டம். கோவை மாவட்டத்தில் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கரூருக்கு அப்புறம் திருநெல்வேலி, நாகர்கோவில், மதுரை, இப்படி கிளை கிளை கிளையாக போக ஆரம்பித்தது. அதாவது ஒரு மடை திறந்த வெள்ளமாக இந்த சங்கம் அப்படி எந்த அளவுக்கு பாயணுமோ அப்படி பாய ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி தமிழகம் பூரா இந்த சங்கத்தின் கிளைகள் வேரூன்று ஆரம்பித்து விட்டது. அதற்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகுந்த பெரிய ஆதரவாக பேராதரவாக தெரிந்தது. ஒரு மூட்டையை கொண்டுனா ஒரு நெல்லிக்கனிகள் எப்படி செதறுமோ அந்த மாதிரி செதறி மூட முழுக்கெல்லாம் நம் சங்கத்தின் பெயர்கள் போக ஆரம்பிச்சு இன்னைக்கு திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், மதுரை, கோவில்பட்டி, விருதுநகர், சாத்தூர், இந்த பக்கம் சேலம், நாமக்கல், இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நம் சங்கத்தின் கிளைகள் உருவாக ஆரம்பித்தது தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம்னு. இந்த சங்கத்தை உருவாக விடாமல்
தடுக்கிறதுக்கு எத்தனையோ முயற்சிகள், பகிரங்க முயற்சிகள், எத்தனையோ கடிதங்கள், எங்கெங்கோ கடிதங்கள் எல்லாம் போச்சு. ஆனா அந்த விஷயம் எதுவுமே செல்லுபடியாகல, அதுல தோல்வி கண்டாங்க. அதையெல்லாம் மீறி நம் சங்கத்துக்கு நம்பர் கிடைக்கக்கூடாது, இந்த சங்கம் ஒரு பதிவு பெற்ற சங்கமாக வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனம் செலுத்தி சில பேர் வேலை செஞ்சாங்க. ஆனால் அந்த அவர் அதில் வந்து அவங்க தோல்வி தான் பார்த்தாங்க, தவிர வேற ஒன்றும் அவங்களுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த சங்கத்தை எப்படியாவது தடுக்கணும். இருக்கிற உறுப்பினர்களுக்கெல்லாம் இப்போ நாம் ஏதாவது நலதனமாக பேசும்போது நல்ல ஆடியோஸ் இருக்கும். இப்போ ஒருத்தர் மேலே ஏதோ ஒரு கோபத்தில் ஒரு சில வார்த்தைகளை சொன்னோம் அப்படின்னா அந்த ஆடியோவையும் இந்த ஆடியோவையும் ஒன்றாய் கூட்டு உங்களை எப்படி பற்றி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க, தேவையில்லாமல் சில விஷயங்கள்லாம் நடந்தது. அதையெல்லாம் மீறி இன்னைக்கு இந்த சங்கம் எங்கேயோ போயிட்டுருக்கு. இன்னைக்கு நாங்களே நினைச்சாலும் இதை தடுக்க முடியாது. பணம் அப்படிங்கிறது இதுதான் ரொம்ப முக்கிய குறிக்கோள். ஆனால் இந்த சங்கத்தில் யாரும் ஒரு பைசா ஒரு ரூபாய்க்கு கூட ஆசைப்படும் மனிதர்கள் யாருமே கிடையாது. எல்லாருமே பெரிய பெரிய தொழில் ஜாம்பவான்கள், தொழில் அதிபர்கள், கேட்ரிங் ஒப்பந்ததாரர்கள், இவர்களுடைய சொந்த பணங்களை எல்லாம் போட்டு சுற்றுப்பயணமாக இருந்தாலும் சரி, சங்கத்தின் கூட்டமாக இருந்தாலும் சரி, அத்துணை நிர்வாகிகள் தன்னுடைய சொந்த பணங்களை போட்டு எப்படியும் நம் தொழிலாளிக்கு நல்லது செய்துவிட வேண்டும் என்று ஆரம்பித்தாங்க. அப்படியே போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வாட்ஸ்அப் குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சுருந்தாங்க. அந்த வாட்ஸ்அப் குழு மூலமாக தான் இன்னைக்கு இவ்வளோ பேர் நீங்கள்லாம் கிடைச்சிருக்கீங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சிகள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சில நிவாரணங்கள், நிவாரணம் அப்படின்னா ஒரு நிதி, நம்ம ஒரு தொழிலாளி எங்கேயாவது கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கிறதுக்கு நாங்கள் அனுமானப்பட்டோம். அப்போ ஒவ்வொரு மாவட்டமே எங்களை கை கொடுத்தது. கரூர் மாவட்டம் முத முதல்ல நம்முடைய ஒரு சமையல் தொழிலாளி ரொம்ப பாதிக்கிறது, வேலை முடிச்சு போகும்போது கீழே பஸ்லேருந்து கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு காலு போயிடுச்சு, நிர்கதியாக இருந்தாங்க. அப்போ நம்ம சங்கத்து மூலமாக அணுகினாங்க ஏதாவது உதவி கிடைக்குமான்னு. உடனே இங்கே இருக்கிற அத்தனை நிர்வாகிகளும் சேர்ந்து அந்த தொழிலாளிக்கு அந்த மூணு சக்கர சைக்கிள் அதை உடனடியாக வாங்கி கொடுத்து அவர் இன்னைக்கு ஒரு தொழில் ரீதியாக ஒரு கடையை வச்சு தொழில் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு நல்லா சிறந்திருக்காரு. நம்ம சங்கத்துக்கு மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்காரு அவர். அந்த அளவுக்கு அங்கே நிவாரண நிதிகள் கொடுத்தோம். அதே மாதிரி அடிப்பட்டவங்களுக்கு ஒரு பணம் கொடுக்கறது. மரியாதைக்குரிய நம்முடைய கட்டிட தொழிலாளர் நலவாரிய தலைவர் மற்றும் இந்த கூட்டத்தின் சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய பொன்குமார் அண்ணா அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்.